இந்த பீகாக் பாருங்கள், ரொம்ப நேரமாக அந்த இடத்துல துளசி செடியை அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்குது. கீரை எந்த செடியாக இருந்தாலும் சாப்பிட்ருது. அதே போல் கற்பூரவள்ளி, மிளகு தக்காளி கீரை, சின்ன சின்ன அந்த கீழநெல்லி கீரை, அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற அந்த மூலிகை செடி, இந்த கீரை எல்லாமே நீட்டாக சாப்பிட்ருது. வெளியில் அந்த பாதை ஓரத்தில் இருக்க செடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக எல்லாத்தையும் அப்படியே கொத்தி 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 சாப்பிட்டு குச்சி குச்சாக வச்சுட்டு போயிடுது. நிறைய கீரைகள் சாப்பிடுது இந்த மயில்கள். தோட்டத்தில் பார்த்திங்கனாலும் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டமாக விஷயமா இருக்கனால நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது இயற்கையாக கிடைக்கிற இந்த உணவுகளை தான் விரும்பி சாப்பிடுது.